வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து கம்பரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. இரண்டாம் குலோத்தங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் இந்த கம்பர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோப அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழுக்கம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய சமகாலத்தவர் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் என பெயரிட்டார். கம்பர் இயற்றிய இராமாயணம் கம்பராமாயணம். கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. பிஏஆர்கேஎஸ்யூ பார்க்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பீனா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 6 காண்டங்களை உடையது. காண்டம் என்பது பெரும்பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கான்றது கம்பராமாயணம், தீன்றது திருக்குறள். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஸ்டின். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளது. ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.